குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/5/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று பிற்பகல் 2:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று காலை 11:44 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் பிற்பகல் 2:53 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:53 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் 4:30 6 வரை மாலை. யமகண்டன் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிக பிற்பகல் 3:00 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 1:30 அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூழ மேற்கு பரிகாரம் வெல்லம். சந்திராஷம் நட்சத்திரம் சதயம் ஆவிட்டம் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷமும் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சுப முகூர்த்த நாள். ஏகாதசி வரை இன்னைக்கு இருக்கு. ஏகாதசி பிற்பகல் 2:53 வரை இருக்கு. பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது, மிக மிக நல்ல. ஏகாதசி அன்று பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுவும் சில பேர் ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடாம முழுமையா இருப்பாங்க, அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாமையே இருப்பாங்க. அந்த ஏகாதசி ஒரு நாள் மட்டும் அப்படி இருந்தால் மிகவும் நன்மையை தரும் அப்படின்றது பெரியோர்கள் சொல்லி வைத்தது தான் இதுவும். அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வசமு மட்டும் எடுத்துட்டு போங்க. வியாபாரம் பண்றவர்கள் மட்டும், வெளியில போகிறவங்க எடுத்துட்டு போங்க, சிறப்பு. சரி, இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கலரை பார்த்துட்டு வந்தோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா கலரை நம்ம தினம்தான் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். எப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில் தினந்தோறும் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு பொருளை சொல்ல போற. அந்த பொருள் வீட்டில் இருந்தால் தங்கம் தானாக வந்து சேரும். அடமானத்தில் இருக்கின்ற தங்கத்தை கூட சீக்கிரம் மீட்டு எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரகனும் ராகு பகவானும், மேஷத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும். இன்று காலை 8:43 சுக்கர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசம். அப்போ குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள். ஏற்கனவே குரு சுக்கரன் வீட்டில் இருக்கிறார், இப்ப சுக்கரன் வந்து அங்க இணைய போகிறார். அப்படி இணையும் போது குரு சுக்கரன் தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து அங்க பயணம் செய்ய போகிறார்கள். அந்த இடத்தில் சூரியனும் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத பகவானும் அங்க போய் சேருவார். அப்படி சேரும் போது நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். அதுதான் சொல்லுவாங்க, அதாவது 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்ப அப்படின்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை. அதனுடைய பலன் என்ன அப்படின்றது தனியாக நான் போடுறேன். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றது போடுறேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா 5 கிரக சேர்க்கை என்பது, அதுவும் ரிஷபராசிக்குள் 5 கிரக சேர்க்கை, அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நான் போட்டு விடுறேன். இப்பொழுது நம்ம பூஜை அறையில் என்ன பொருள் வாங்கி வைத்தால், என்ன பொருள் வாங்கி நம்ம உபயோகம் செய்தால் தங்கம் தானாக, சில பேர் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இருக்காது, அப்படியே இருந்தாலும் தங்கம் வாங்கி வச்சாலும் அது அடமானத்துக்கு போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்க வேண்டும் என்றால்
சொர்ணலட்சுமியின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வீட்டில் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு வீட்டில் ஐஸ்வர்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியை கொண்ட ஒரே உலகம்தான் உலோகம். அந்த உலோகம்தான் தங்கம். அழகுக்காக நம்முடைய கௌரவத்தை பிரதிபலிக்கும் வகையில் தங்க ஆபரணங்களை இன்று எல்லோர் வீட்டிலும் வாங்கி வைக்கிறார்கள், குவிக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் நிலையாக இருக்க வேண்டும். வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது ஒரு வீட்டில் இருக்க வேண்டும். தங்கம் இருக்கக்கூடிய வீட்டில் மற்ற செல்வங்களும் தானாக வந்து சேரும். இதுல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. உங்களுடைய வீட்டில் மேலும் மேலும் தங்கம் சேர, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தங்க நகைகளை வாங்கி சேர்க்க, வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அடமானம் போகாமல் இருக்க, அடமானத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்ட தங்க நகைகளை நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்க சில பரிகாரங்கள். என்ன பரிகாரம்? அதாவது நம்முடைய வீட்டில் எந்த ஒரு பொருள் அதிக பயன்பாட்டில் இருக்க வேண்டும் தெரியுமா? சந்தனம். சுத்தமான சந்தனத்திற்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. நிறைய இடங்கள்ல சுத்தமான ஒரிஜினல் சந்தன கட்டை விற்கும். அந்த சந்தனக்கட்டையை வாங்கி வந்து தினந்தோறும் அந்த சந்தனக்கட்டையை இழைச்சி தினந்தோறும் வீட்டில் இருக்கும் பெண்கள் நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த சந்தனத்தை இழைத்து அதை பன்னீர் ஊற்றி கலந்து சந்தன பொட்டை வீட்டில் இருக்க சாமி படங்களுக்கு வைங்க. அந்த சந்தனத்தின் மேல் குங்குமம் பொட்டை வைக்க வேண்டும். சுத்தமான சந்தனத்தை இழைத்து அதை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து வெள்ளிக்கிழமை தோறும் நிலைவாசலில் இரண்டு பக்கத்திலும் தெளித்து விடுங்கள். நம்முடைய நிலை வாசல் கால் இருக்கிறது அல்லவா, அதற்கு இரண்டு பக்கத்திலும் தேவதைகள் குடிக்கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் சந்தன தண்ணீரை தெளிப்பது வீட்டிற்குள் ஐஸ்வர்யத்தை வரவைக்கும். அதே போல சின்ன சின்ன சந்தன கட்டை துண்டுகளாக வாங்கி பூஜை அறையில் ஒன்று, பீரோவில் ஒன்று, நகை வைக்கின்ற ஒரு இடத்துல வைக்கக்கூடிய சிறியதா ஒரு சந்தன சக்கையை கூட வாங்கி வைக்கலாம். சந்தன குச்சி, சந்தன கட்டை எங்கெல்லாம் வைக்கின்றோமோ அந்த இடத்தில் எல்லாம் தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு தங்க நகை கூட இல்லை என்றால் பரவாயில்லை, இந்த கட்டையை பீரோவில் வைத்த சில நாட்களிலே உங்களுக்கு தங்கம் தானாக சேரத் தொடங்கும். அப்படி அடமானத்தில் வைத்திருந்த தங்கத்தை ஒரு ரசீது கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரசீதுக்கு நடுவுல ஒரு சந்தன கட்டையை வைங்க, ஒரு குச்சியாவது வைங்க. சீக்கிரமே அந்த அடமானத்தில் வைத்த நகையை மீட்டெடுத்து விடலாம். அடமானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நகையை மீண்டும் அப்படியே மற்ற நகைகளோடு சேர்த்து பீரோவில் வைக்காதீங்க. அடமானத்தில் வைக்கப்பட்ட நகையை மீண்டும் வீட்டிற்கு வந்தால் அதை முதலில் மஞ்சள் தண்ணீரில் கழுவி, ஒரு உப்பு தண்ணியில கழுவி, அதுக்கப்புறம் சந்தன தண்ணீரில் கொஞ்சம் நனைத்து எடுத்து, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சுவாமி படங்களுக்கு சிறிது நேரம் அந்த தங்க நகையை போட்டு வைத்துவிட்டு அதன் பீரோவில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. சுருக்கமாக சொல்ல போனால், எந்த அளவிற்கு நீங்கள் சந்தனக்கட்டையை வாங்க காசு செலவு செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் சந்தனத்தை பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு தங்கம் சேரும், மேலும் மேலும் சேரும். இது உண்மை. செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா சந்தனம் அந்த காலத்திலிருந்தே, நீங்க சில கோவில்கள்லாம் போங்க, அதுவும் நம்ம ஊர்ல அவ்வளவும் இல்லை, கேரளா சைட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை இழைச்சி தான் சுவாமிகளுக்கு பொட்டு வைப்பாங்க. நீங்க என்ன போய் பாருங்க, அந்த சந்தன இழைச்ச சந்தனத்தை தான் நமக்கு வந்து அதை கொடுப்பாங்க. இவ்வளோண்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு விரலில் கொஞ்சம் தடவி விடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த சந்தனத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு.
அதனால நீங்க அதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும், தங்க நகை சேரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வெளி வட்டாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பழைய நினைவுகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். தள்ளி போன சில காரியங்கள்லாம் எளிதில் முடிகின்ற ஒரு தருணம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கு. தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசயசை தென் மேற்கு திசை சேன இந்தாமன் அசுரம் வெளியே பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரம் தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். சிறு சிறு காரிய தடை ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு நன்றாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். தொழில் சார்ந்த உதவிகரம் கிடைக்க கால்நடை தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகளாக விலகும். வழக்குகள்லாம் சாதகமாக முடிவு ஏற்படும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான பயம்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்பட ரோகிணி நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு தொல்லைகள் இன்னல்கள் எல்லாம் குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். சிற்றின்ப செயல்பாடுகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மனதில் வேலை சம்பந்தமான ஒரு புதிய இலக்கு பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கு எதை செய்தாலும் நிதானத்தோடு அன்போடு பரிவோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை கிழக்கு திசை இசையின் 9 அசுநிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாட்டில் கவனம் தேவை. உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் இருக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் அதே மாதிரி வேலை, கல்வி சார்ந்து வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க கூட ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், தன வரவு நிறைந்த நாள். எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் 3 அதிசய நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேம்படும். புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய திசை கிழக்கு திசை இசையின் 5 அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதிராக இருந்தவர்கள்லாம் சாதகமாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. வர்த்தக துறையில ஆதாயம் ஏற்படும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும். இன்றைய நாள் மனதில் இருந்த கவலைகள்லாம் விலகும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசயசை வடக்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துல சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிலும் தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கணவனால் கணவனை பற்றிய, அதாவது மனைவியா இருந்தால் கணவனை பற்றி, கணவனா இருந்தால் மனைவியை பற்றிய ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுவீங்க. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயிசை மேற்கு திசை, அதிசய எண் எட்டாம் எண், அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. அப்படி போகணும்னு நினைச்சிங்கன்னா சிந்தித்து அதுல செயல்படுங்கள். உங்கள் தோற்றத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளை பொறுமையோடு வசூலிக்க செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்துல எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கு. வியாபாரத்தில் பாக்கிகளை பொறுமையோடு வசூலிக்க செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கும். அதிசயிசை தெற்கு திசை, அதிசய எண் ஆறாம் எண், அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உயர்கல்வி தொடர்பான விஷயத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். பெரியோர்களின் ஆலோசனைகளால் தெளிவு ஏற்படும். அரசு வழியில ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய வேலையாட்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு புதிய இலக்கு பிறக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்னைக்கு அதிசயிசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஏழாம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் இன்னைக்கு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கின்ற ஒரு தருணம். குடும்பத்திலையும் ஒத்துழைப்பு மேலோங்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்களால் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் ஆலோசனை கிடைக்கும். இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயிச வடமேற்கு திசையின் ஒன்பதாம் நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடுக்கல் வாங்கல்லையும் சரி, அதே மாதிரி நீங்க பயணங்கள் செய்யும் போது, வெளியூர் பயணங்கள் செய்யும் போதும் இதிலெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா நன்றாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவர்களிடத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது அவசியம். பண விஷயத்துல கவனமா இருங்க. நீங்க கொண்டு வர பொருட்கள் மீதும் கவனமா இருங்க. அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள், அதுல ஒரு ஈடுபாடு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிசயிசை தெற்கு திசை, அதிசயின் ஆறாமின் அதிசயின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு
கொண்டு போற பொருட்கள் மீது கவனமா இருங்க. புரட்டாதி நட்சத்திரக்கா அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்துல அனுசரிச்சு செல்ல வேண்டியது அவசியம். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் வராத இருந்த பணம், தன வரவு இது கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இருக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மேம்படும். வேலையாட்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுடைய செயல்களின் தன்மைகள் அறிந்து முடிவெடுங்க. ஆராய்ச்சி சார்ந்த துறையில இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு போட்டிகளும் நிறைந்து இருக்கும். அதிசை கிழக்கு திசை அதிசையின் ஐந்தாமின் அரிச நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்த. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.